வணக்கம். கனெக்ட் ஆயிடுச்சா லைவு? ஹாய் ஹாய். ஆக்சுவலாக டாக்குமெண்ட் அப்லோட் ஆகலை, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. வெரி சாரி, அப்லோட் ஆகலை டாக்குமெண்ட்டு. ஹாய் ஹாய். ஓகே, போகலாமா? யாரெல்லாம் இருக்கீங்க? லலித் மோனிஸ், நித்யஸ்ரீ, ஹரிஹரன் பழனிச்சாமி, நிதேஷ் ராஜ், ஹாய். ஹரிணி ஸ்ரீ, ஹாய் ஹாய் ஹாய். அனைவருக்கும் வணக்கம். டாக்குமெண்ட் கொஞ்சம் அப்லோட் ஆக லேட் ஆயிடுச்சா தான் லேட்டு. வெரி சாரி ஃபார் தட். சரிங்களா, வெரி சாரி ஃபார் தட். போகலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மென்சுரேஷன் 2D பார்க்க போகிறோம். போகலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ மென்சுரேஷனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிளு, செமி சர்க்கிள், சரியா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்டாங்கிள், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ரெக்டாங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரெக்டாங்கிளை பற்றி உங்களுக்கு தெரியும், ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துடலாம். எஸ், இப்போ இதுதான் ரெக்டாங்கிள். ஓகேவா? ரெக்டாங்கிள் சரியாக வரலையே. ஓகே. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா, இப்போ இது லென்த்து, இது பிரெத்து அப்படின்னா, இங்கே பிரெத்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும், லென்த்து லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து நம்ம ஜென்ரலாக ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஏரியா அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த எல் இருக்கு இல்லையா, லென்த்து, இந்த எல் இருக்கு இல்லையா, லென்த்து, இந்த லென்த்து வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது அப்படின்றதான் ஏரியா. இந்த லென்த் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது, இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது, பி ஹைட்டுக்கு இருக்குது, கரெக்டாக? இந்த லென்த்து வந்து பி ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா. ஸோ எல் இன்ட்டு பி தான் ஏரியா. அப்போ என்னது, எம் இன்ட்டு எம்மு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? மீட்டர் மீட்டர்னு வச்சுட்டோம்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர். பெரிமீட்டர்ன்றது என்னது, சுற்றளவு. பெரிமீட்டர்ன்றது என்னது, சுற்றளவு. இப்போ இது பிரெத்து, இது பிரெத்து, இது லென்த்து, இது லென்த்துனா சுற்றளவு அப்படின்றது என்ன, இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, பெரிமீட்டர், சரிங்களா? எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி. அப்போ என்ன நம்ம எடுத்துக்கலாம், டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு எல் இருக்குது, ரெண்டு பி இருக்குது. ஸோ டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிமீட்டர். ஓகேவா? ஓகே. ஓகே. அதே மாதிரி இப்போ ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்கொயருக்கு வந்து என்ன ஏரியா வரும், ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கான நம்ம சம்மை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், அங்கேயே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சம் சால்வ் பண்ணலாம். த ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஃபீல்டு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபார்முலா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரெண்டு தான் முக்கியமான ஃபார்முலா. ரெக்டாங்கிளுக்கு ஏரியா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து ஸ்கொயர், லென்த் இன்ட்டு பிரெத்து, பெரிமீட்டர்ன்றது டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி, சரியா? இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், இதில் என்ன சொல்லியிருக்காங்க,
the ratio of length and breadth of a rectangle. That is the ratio of length and breadth of a ratio. 6:5. If area of the plot is area of the L and P on the Padina question Saria Theria Matiki this sir. Abdia Kumela Berson on a rumble berser come. Ipaterida Paterida Bona. Paterida Matela Terida. ரொம்ப பெருசாக வச்சோன்னா இங்கே எழுத முடியாது, அதான் யோசிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? என்னது பதில் சொல்லுங்கோ. ஓகே 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 ஓகே. ஸோ போ எல்என்டிபி சரியா? ஓகே எல்என்டிபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 480. இது வந்து ஏரியா இல்லையா, அது மீட்டர் ஸ்கொயர் சரியா, மீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பிரெத்னு கேட்டிருக்காங்க. லென்த் அண்ட் பிரெத்தோடைய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ண முடியுமா, ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான கொடுத்துருக்காங்க, இதான கொடுத்துருக்காங்க. நான் எழுதுகிறேன், நான் இப்போ சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. இப்போது இங்கே பாருங்கள், லென்த் அண்ட் பிரெத் வந்து 48 ஃபோர் எயிட்டியா, 480 எஸ் எஸ் 480 480 சரியா? ஸோ அப்போது இது வந்து என்னது, 6x, இது 5x வச்சுக்கலாமா? ஏன்னா இது ரேஷியோவில் இருக்குது, நம்ம ரேஷியோ ப்ரொபோஷன்ஸ்லேயே பார்த்தோம் கரெக்டாக. இது வந்து என்ன பண்ணலாம், 6x 5x வச்சுக்கலாமா? அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 6x இன்ட்டு 5x ஈக்குவல் டு 480 ஓகேவா? எல் லென்த்து பிரெத்துக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 6x 5x நம்ம எடுத்துக்கிறோம். அதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், 5030. ஸோ 30x ஸ்கொயர்னு வருமா, இஸ் ஈக்குவல் டு 480 ரைட். ஸோ இதை இதை அடிக்கலாமா, இதை அடித்தோன்னா என்ன வரும், 1 3 6 3 18. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வருது, 16 வருதா, எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து 16. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4 வருமா. ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 4, இதை கொண்டு போய்ட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 4 24 5 4 20. ஸோ அப்போ பிரெத்து 20, லென்த் 24. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும், லென்த் மைனஸ் பிரெத் என்ன வரும், 24 - 20, ஆன்சர் வந்து 4. எல்லாத்துக்கும் வருதா, ஆன்சர் வந்து 4 வருதா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஃபீல்டு இஸ் 2:1 ரெஸ்பெக்டிவ்லி. த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபீல்டு இஸ் 120 meters சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஃபீல்டு இன் மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் அண்ட் பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் அண்ட் பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 2:1 சொல்லியிருக்காங்க. இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபீல்டு, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னால் என்ன, 2 × L + B சரியா, எல் ப்ளஸ் பி. ஸோ அப்போ என்ன வரும், 2 × L + B தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 120 meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம், கண்டுபிடிங்க. சிக்ஸ்டியா,
ஓகே லெட்ஸ் செக். ஸோ 120 லென்த்துக்கு என்னது 2x, பிக்கு வந்து 1x. ஸோ என்ன பண்ணலாம், 2x ப்ளஸ் 1x சரியா, இந்த 2 இதையும் அடித்தோம்னா 60 வரும். ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ அடித்தோன்னா என்ன வரும், 20 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20யா, 2 6. ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத், லென்த் அண்ட் பிரெத்தோடைய சம் தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ எக்ஸை கொண்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இது என்ன வரும், இது 20 வரும், இது 10 வரும். ஸோ கூட்டினா என்ன வரும், 30. ஆன்சர் வந்து 30. 30 வருதா. இந்த மென்சுரேசரை பொறுத்த வரைக்கும், மென்சுரேசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்முலா தான், ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. எஸ், ஓகே நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்கள், இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம வந்து போடலாம் சரிங்களா. இஃப் போத் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரெக்டாங்கிள் இருக்குன்னா லென்த்து இது பிரெத்துனா இங்கேயும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சைடும் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் பிரெத்தும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, லென்த்தும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி என்றால் வாட் வில் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் இட்ஸ் எஃபெக்டிவ் ஏரியா அப்படி கேட்டாங்கன்னா, இதுக்கு டைரெக்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. ஸோ இதில் போட்டிங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். வேல்யூ வந்து ப்ளஸில் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், மைனஸில் வந்தால் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரியா. இதில் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா, இதில் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா, 60 தானே சாரா லாஸ்ட் சம், 60யா. ஓ ஆமாம் ஆமாம், ரைட் சாரி எஸ், 20 தான் எக்ஸ் இல்லையா, எஸ் 20 தான் எக்ஸு, எக்ஸ் வந்து 20, அப்போ எல் வந்து 2x 1x, அப்போ 2 × 2 = 40, இது வந்து 20, எஸ் கூட்டணும்னா 60, எஸ் 60 தான் ஆன்சர், எஸ் சாரி 60 தான் ஆன்சர் எஸ். வேறு வைக்கலாம் சொல்கிறேன். ஓகே தேங்க்ஸ் பிரபாகர் ஏசு, சாரி ஃபார் மிஸ்டேக். இப்போ பாருங்கள், இதில் டேரெக்டாகவே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதை விட ஒரு ஆன்சர் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 10 எடுத்துக்கோங்க, பிக்கு பதிலாக 10 எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸுனா 10 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ளஸ் 10, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது எகைன் ப்ளஸ் 10 ப்ளஸ். நீ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் 10 என்ன வரும், 100 வருமா, 10 என்ன வரும், 100 வருமா, அதாவது 10 × 10 ரெண்டுமே ப்ளஸ் 10 தான் டிவைடட் பை 100. இது என்ன வரும், 10 + 10 + 100 / 100 வருமா, அடிச்சோன்னா என்ன வரும், 1 வருமா. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 ப்ளஸ் 1, அப்போ எவ்வளவு, 21% ஆன்சர் ப்ளஸில் வரும்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டக்குன்னு இந்த மாதிரி சம்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஆர்எல்ஸ் இது வேறு மாதிரி எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன், இது நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கள், நான் வேறு மாதிரி எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், பட் இதுதான் ஈஸி சரியா. பட் வேறு மாதிரி எப்படி போகலான்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், லென்த்தை வந்து ஒரு 100 அப்படின்னு எடுத்துக்கலாம், பிரெத்தை வந்து ஒரு 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். லென்த்து வந்து ஒரு 100, பிரெத்தை வந்து ஒரு 50 எடுத்துக்கிறோம் கரெக்டாக. ஓகே இதை நான் அழிச்சிட்றேன். இப்போது நமக்கு ஏரியா தானே சொல்கிறாங்க, ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏரியா என்ன இருக்குது, ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்தா, லென்த்து வந்து எவ்வளவு 50, லென்த்து வந்து 100, சரி 50 × 100 போடுவோம் ஓகே என்னப்போ. ஸோ என்ன வரும், 500 மீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியா ஓகேவா.
இதை நான் மாற்றி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, ரெண்டும் ஒன்று தான், பிரெத் இன்ட்டு லென் லென்த்தினாலும் லென்த் இன்ட்டு பிரெத்தினாலும் ஒன்று தான். ஸோ எழுதிருக்கிற பிரெத் இன்ட்டு லென்த்தினே வச்சுக்கோங்க சரியா. இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500 meters பாடி. இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னாகும், இதில் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது எவ்வளோ ஆகும், இதில் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும், 100ல் 10%ன்றது எவ்வளவு 10, அப்போ எவ்வளோ ஆகும் 110 ஆகும், 50ல் 10%ன்றது எவ்வளவு 5, அப்போ என்ன ஆகும் 55 ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆனது வந்து 55, இது 110. இப்போ ஏரியா என்ன ஆயிருக்கும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு பிரெத் இன்ட்டு லென்த்து, அப்போ என்ன ஆயிருக்கும் 55 × 110 எவ்வளோ வரும், 55 × 110 என்ன வரும், 11 55 11 என்ன வரும், 55 55 5 10 1 3 சாரி 5000 ஓகே ஓகே 5000. அப்போ இது என்ன ஆகும், 60, இது என்ன ஆகும், 6050 ஆகும் ஓகேவா, 6050 ஆகும். ஸோ அப்போ என்ன, இப்போ இன்க்ரீஸ் ஆன ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்க்ரீஸ் ஆன ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1050 இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 5000லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1050 இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இப்போ அதோடைய பர்சன்டேஜ் பாருங்கள் எவ்வளோ, இனிஷியலாக இருந்த ஏரியா அளவு 5000, இன்க்ரீஸ் ஆன ஏரியா அளவு 1050 × 100, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள். 1050 / 5000 × 100 20% வருதா, இதில் 2 0, இது 2 0 அடிச்சிடலாம், இது 1 0, இது 1 0 அடிச்சிடலாம், 2 10 1 5. ஸோ 21% வருதா. ஸோ இதுதான் வந்து லாஜிக்காக நம்ம போடுறது, புரியுதா, இதான் வந்து நமக்கு லாஜிக்காக போடுறது. பட் நமக்கு டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இந்த வேல்யூ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான், இங்கே நான் 5 10 வச்சுக்கலாம், இல்லை 100 50 வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சரியா. இது வந்து லாஜிக்காக போடுறது ஓகேவா. பட் இப்படி நீங்கள் போட வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். கிளியர், நெக்ஸ்ட் போகலாமா. இது போடுங்க, இது போடுங்க. இஃப் லென்த் ஆஃப் இயர் ரெக்டாங்கிள் அண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% அண்ட் இட்ஸ் பிரெத் இஸ் டிக்ரீஸ்ட், சார் நீங்கள் சொன்ன ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும். எப்பவுமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 25% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணலாம், ரெக்டாங்கிளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிளுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதர்வைஸ் வந்து மற்றது நம்ம வரும்போது பார்க்கலாம் சரியா. இது போடுங்க, இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் நான் டைரெக்டாக ஃபார்முலா வச்சு போடலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. எக்ஸ் வந்து என்னது, 25% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது, அப்போ ப்ளஸ் 25 மைனஸ் 10 ப்ளஸ் 25 × 10 ப்ளஸ் 25 தான், பட் ஆனால் 10 வந்து மைனஸ், அப்போது ப்ளஸ் 25 × -10 என்ன வரும், டிவைடட் பை 100. அப்போ 25 − 10 மைனஸ் இது என்ன வரும், மைனஸ் 250 / 100 கரெக்டா, 250. எஸ் அப்போ என்ன ஆகும், 1 0 1 0 கேன்சல். இது என்ன ஆகும், 25ல 10 போச்சுன்னா என்ன ஆகும், 15 மைனஸ் 5 அடித்தோன்னா 5 × 25 2 10 5/2 என்ன வரும், 5/2 என்ன வரும், 30 − 5/2. ஸோ 25 25/2 சீக்வல் டு 12.5% 12.5% இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸில் தான் வேல்யூ வருது, இன்க்ரீஸ் ஆகும். எஸ் 12.5% இன்க்ரீஸ் வருதா, ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்தால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், மைனஸில் வந்தால் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் வருதா,
நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பார்க்க போறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஸ்கொயர் பார்க்க போறோம் ஸ்கொயர் தெரியும் இல்லையா எல்லா சைடு சேமா இருந்தா அது வந்து நம்ம ஸ்கொயர் னு சொல்வோம் எல்லா சைடு சேமா இருக்கும் இது a னா இதுவும் a இதுவும் a இதுவும் a இது வந்து நம்ம ஸ்கொயர் னு சொல்வோம் ஸ்கொயர் உடைய ஏரியா வந்து என்னன்னா இப்போ பாருங்க a ன்ற லெந்த் இருக்கு இந்த a ன்ற லெந்த் எவ்வளவு ஹைட் இருக்கு இவ்வளவு ஹைட் இருக்கு என்ன ஹைட் இருக்கு a ஹைட் இருக்கு இந்த a லெந்த் a ஹைட் இருக்கு அதான் பாத்தீங்கனா அதோட ஏரியா அப்ப a into a அப்ப என்ன a ஸ்கொயர் a ஸ்கொயர் மீட்டர் னு வச்சனா மீட்டர் ஸ்கொயர் சரியா பெரிமீட்டர் பெரிமீட்டர்ன்றது சுத்தி உள்ள சுற்றளவு இங்க ஒரு a இங்க ஒரு a இங்க ஒரு a இங்க ஒரு a அப்ப a + a + a + a = 4a இதான் வந்து பாத்தீங்கனா பெரிமீட்டர் நெக்ஸ்ட் டயகனல் டயகனல் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது இதோட மேக்ஸிமம் பொசிஷன் மேக்ஸிமம் லைன் வந்து நீ எங்க வரைய முடியுனா இதான் டயகனல் இதான் டயகனல் சரியா சோ டயகனல் வந்து பாத்தீங்கனா நமக்கு என்ன வரும்னா √2a டயகனல் வந்து என்னன்னா √2a இதான் வந்து பாத்தீங்கனா டயகனல் சோ இந்த மூணு ஃபார்முலா இருந்தாலே நமக்கு போதுமானது சரியா இது மூணு வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் நோட் பண்ணிக்கோங்க இந்த டயகனல் ஒண்ணுல நம்ம ஈஸியாவே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரியா அதே மாதிரி இப்ப ரெக்டாங்கிளுக்கு நமக்கு என்ன டயகனல் வரும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் டயகனல் சரியா இதுதான் டயகனல் இது வந்து a இது வந்து a இங்க நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணா என்ன வரும் என்ன வரும் d ஸ்கொயர் பிளஸ் என்ன வரும் சரி டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சார் நம்ம பார்த்துருப்போம்ல டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அஸ் பர் பிதாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ இது என்ன வரும் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் அப்போ இந்த டி வேணும் அப்படின்னா இந்த சீரி போச்சுன்னா ரூட் வருமா அப்போ ரூட் டூ ஏ ஸ்கொயர் வருமா இதை ஃபர்தராக எடுத்தோன்னா என்ன வரும் ரூட் டூ ஏ வரும்ல இதான் டயகனல் வேறு எதுவும் கிடையாது இதுவே நம்ம ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிள்லாம் எப்படி டயகனல் எடுப்போம் இது லென்த்து இது பிரெத்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் இதுவே ரெக்டாங்கிள் டயகனல் கேட்டாங்கன்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது வந்து ரெக்டாங்கிளுக்கு டயகனல் இது வந்து ஸ்கொயருக்கு டயகனல் இது ஒன்றும் இல்லை பிதாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா கர்ணம் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் அட்ஜசன்ட் ஸ்கொயர் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா ஓகே இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணி இது போடுங்க டயகனல் ஆஃப் ஸ்கொயர் வந்து 8 meter கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காங்க டயகனல் சொல்லியிருக்காங்க டயகனல் என்ன டயகனல் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஏ ஸோ டயகனல் வந்து 8 சொல்லியிருக்காங்க ரூட் டூ ஏ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஏரியா தான் கேட்டிருக்காங்க ஏரியான்றது என்னது ஏரியா ஸ்கொயர் சரி ஏ ஸ்கொயர் தான் ஏரியா அப்போ ரூட் டூ ஏ வந்து நமக்கு தெரியுமா ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு ஏ தான் வேணும் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 8/√2 சைடு நமக்கு கிடச்சிருச்சு ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 8/√2 அதை கொண்டு போயிட்டு ஏரியா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னது 8/√2 ஸ்கொயர் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அப்போ ஏரியா சீக்குவல் என்ன வரும் 8×64/2 அடுத்து சொன்னால் என்ன வரும் 32 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 32 meter² தான் ஆன்சர் எல்லாத்துக்கும் வருதா சார்ஜர் சார்ஜர் அதை போட்டு மட்டும் விடுங்களேன் சார்ஜரா எல்லாத்துக்கும் வந்துச்சா எஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட்டு போகலாமா இது போடுங்க சீக்கிரம் இப்போ டயகனல் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயகனல் ஆஃப் ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்க டயகனல் ஆஃப் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4√2 சொல்லிட்டாங்க வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் டு இட்ஸ் பெரிமீட்டர் அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கும் பெரிமீட்டருக்குள்ள ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க சரியா அப்போ நமக்கு டயகனல் என்ன சொல்லியிருக்காங்க 4√2 கொடுத்து சொல்லிட்டாங்களா டயகனல்லாம் என்ன நமக்கு தெரியும் டயகனல்லாம் என்ன
ரூட் டூ ஏவா, டயகனல்ன்றது ரூட் டூ ஏ, அதான் என்ன சொல்லியிருக்காங்க ஃபோர் ரூட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரூட் டூ ரூட் டூ கேன்சல் பண்ணோம்னா ஏரியா சீக்குவல் என்ன வரும், ஃபோர்னு வருமா? அப்போ ஏரியா சீக்குவல் டு ஃபோர். அப்போது சி ஏரியான்ற சைடு சீக்குவல் டு ஃபோர். அப்போ ஏரியானா என்ன, ஏ ஸ்கொயரா? அப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன வரும், 16 மீட்டர் ஸ்கொயர் வருமா, இதுதான் ஏரியா. பெரிமீட்டர்னா என்ன, ஃபோர் ஏவா? அப்போ ஃபோர் ஏனா ஃபோர் இன்ட்டு ஏ என்ன வந்தது, ஃபோர். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 16 மீட்டர். அப்போ இதில் போட்டோன்னா என்ன வரும், ரெண்டுமே 16 தான், ஏரியாவும் 16 தான், பெரிமீட்டர் 16 தான். அடிச்சோன்னா ரேசியோ வந்து பார்த்திங்கன்னா 1:1. எஸ் சார், டயகனல் யூனிட் என்ன சார், என்ன ஸ்கொயருக்கும் இதுக்கும் கேட்குறேன். டயகனல் மீட்டர், டயகனலோட யூனிட் வந்து மீட்டர் தான். டயகனல்ன்றது ஒரு லென்த்து தானே, மீட்டர் தான். எல்லாத்துக்கும் புரியுதா நான் நடத்துறது, ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா புரியுதா, ஓகேவா? புரியுதுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். 19 பேர் இருக்கீங்க, யாராக இருக்கீங்க? ராமச்சந்திரன் கிளியர், ஜெய கணேஷ் கிளியர், ஜெய நோ ப்ராப்ளம், நித்யஸ்ரீ ஓகே சார், நித்யஸ்ராஜ் புரியுது சார், நிசந்த் பாபு, பிரபாகர் இயேசு கிளியர் சார், புரியுது சார், லலித் மோனிஸ், நித்யஸ்ரீ கிளியர் சார், ஹரிகரன் பழனிசாமி ஓகே சார், ஆமாங்க சார், அருள்மொழி அம்மு ஓகே, எல்லாத்துக்கும் புரியுது, நோ இஷ்யூஸ், அப்படியே போகலாம். ஓகே, இது ஃபுல்லாக ஃபார்முலா தான்ப்பா. இது பாருங்கள், த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். கான்செப்டை கரெக்டாக பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள். சரி, அதாவது ஸ்கொயரோட ஏரியாவும், இது வந்து ஸ்கொயரோட ஏரியான்னு வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரேஷியோ கிடையாது, ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், லென்த்து அண்டு பிரெத்து அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ, அருள்மொழி அம்மு ஓகே ஓகே. அண்ட் த பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் 1/4 ஆஃப் இட்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 1/4 ஆஃப் இட்ஸ் லென்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தோடைய 1/4 தான் அதோடைய பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சைட் ஆஃப் ஸ்கொயர், ஏ கேட்டிருக்காங்க. புரிஞ்சா, முதல்ல சம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஸ்கொயரோட ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது எல் மைனஸ் பி வந்து 48 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அண்ட் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 1/4 ஆஃப் இட்ஸ் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சைட் ஆஃப் த ஸ்கொயர், டேட்டா தெரிஞ்சிருச்சு, நான் அதை வச்சு சால்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போது இதோட ஏரியா இதோட ஏரியா ஒன்று. அப்போ என்னென்னா ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ எல் இன்ட்டு பி தெரிஞ்சிட்டா நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல் இன்ட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து 1/4 ஆஃப் எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக பிக்கு பதிலாக 1/4 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரியா, அப்போ இது எல், பிக்கு பதிலாக 1/4 எல்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 1/4 எல் சீக்குவல் டு 48. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 4L - L/4 சீக்குவல் டு 48, கரெக்டா? 4L - L = 48 ஓகே. நெக்ஸ்ட் என்ன வரும், 3L = இந்த 4 × 48 இந்த சைடு கொண்டு போகிறேன். 3 அடிச்சோன்னா என்ன வரும், 4 × 3 6 × 3 = 18, 16 × 40 = 40, 6 × 6 = 40 எடுத்துருவாங்க. எஸ் அப்போ எல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 64 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லென்த்து 64 சென்டிமீட்டர்னா பிரெத்து என்ன வரும், இதோடைய 1/4 தானே. அப்போ 64/4 என்ன வரும், 4 × 4 = 2, 6 × 4 = 24. அப்போ பிரெத்து வந்து என்னது,
16 சென்டிமீட்டர் கரெக்டாக. நீங்கள் இதில் வேணால் போட்டு பாருங்கள், இது 64 எதை மைனஸ் பண்ணால் 16 மைனஸ் பண்ணி பாருங்கள், இது என்ன வரும், 14 வரும், இது 5 வரும், 6னால் 6 14 6 4 8 வருது, 48 வருது கரெக்ட். அப்போ பிரெத் வந்து என்ன வருது, 16 அப்படின்னு கிடைக்கிது சரியா. ஓகே, இப்போ நமக்கு ஏரியா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா லென்த்து வந்து என்னது 64, பிரெத்து வந்து என்னது 16. ஸோ இதில் ஏ இதை இதை ஏ ஸ்கொயர்னா இதை நான் இப்படி எழுதலாமான்னு பாருங்க, 8 8 64, இது பாருங்கள், இது 8 ஸ்கொயர்னு எழுதலாம், இது வந்து என்ன பண்ணலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் பண்ணால் ஏரியாஸ் ஈக்குவல் டு 8 × 4, 8 × 32 சென்டிமீட்டர் தான் அதோடைய சைடு. புரிஞ்சா? எஸ் லலித், மோனிஸ், நிதேஷ் ராஜ், நித்யஸ்ரீ, அபி, அபிஷேக், வெரி குட், கிளியரா? கலர் கிளியர், எஸ் வெரி குட். நெக்ஸ்ட் போகலாமா? இது வேண்டாம், அதே மாதிரி சிம்லர் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிள் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன, ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஒன்று வந்து ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்குன்னா, இதுதான் வந்து ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிளு இந்த ஆங்கிளு இந்த ஆங்கிள் மூணு ஆங்கிளும் சேமாக இருந்தால் அதை ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் சரியா. ஜென்ரலாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு பிஹெச் சரியா. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஃபார் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. இது வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே படித்ததான் இந்த ஃபார்முலாலாம் சரிங்களா. ஓகே, இதுவே ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்ன நமக்கு ஃபார்முலா வரும் அப்படின்னா 6 × 1 சொல்லுங்க, ஸோ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா சரிங்களா, √3/4 a² சரியா. இது ரெண்டுக்கும் ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இது, ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது ஃபார்முலா √3/4 a² சரியா. ஓகே, வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், பட் தேவையில்லை ஓகேவா, நம்ம டைம் இல்லை வேண்டாம் சரியா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 150 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேஸ் அண்டு ஹைட்டோட ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3:4 சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஹைட் அண்ட் பேஸ். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ அப்போ இது என்னது, 3x 4x? அப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிஹெச்சா. அப்போ ஆஃப் இன்ட்டு 3x × 4x, ஏரியா வந்து என்னது, 150. அப்போது 150 = இது பாருங்கள், நான் 3 × 12 இதை கேன்சல் பண்ணால் 2 × 6 6x² வருமா, 3 × 12 ஓகே 6x² வருமா. 6 அடித்தோன்னா என்ன வரும், 1 6 12 3 5 30. அப்போ x² = 25. அப்போ x = 5 அப்போ x = 5 இந்த எக்ஸை கொண்டு விட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 5 × 3 = 15, 5 × 20. ஸோ அப்போ பிரெத்து 15, ஹைட்டு வந்து 20.
எஸ் வெரி குட், புரிஞ்சுதா? வேகமாக போகிறோன்னா கிளியர் தானே? சிம்லராக நம்ம முன்னே பார்த்த மாதிரி தானே, ஃபார்முலா மட்டும்தான் வேறு. ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லையும் வந்து சைடை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லா சைடுமே ஈக்குவலாகவும் இருக்கும், மூணு சைடுமே ஈக்குவலாகவும் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது பேஸு, இது வந்து ஹைட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிளியருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அடுத்து போவேன். குட். இங்க பாருங்க, இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 12 மீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. பெரிமீட்டர்ன்றது ஒன்றும் கிடையாது, பெரிமீட்டர்ன்றது என்ன சுற்றளவு தானே, பெரிமீட்டர்ன்றது சுற்றளவு தானே. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன? ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, 3A. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சரியா? ஓகே, அப்போ இது சால்வ் பண்ணுங்க. இஃப் ஏ பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 12, அப்போ 3A இதான் பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ 3A சீக்வல் டு 12 சொல்லிட்டாங்க, அப்போ 12 = 3A. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா, அப்போ அடிச்சோம்னா 4A = 4. நான் மூணாக பன்னெண்டா. ஏரியான்றது என்னது நமக்கு தெரியும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3/4 ஏ ஸ்கொயரா, இதானே? ஸோ அப்போ √3/4 ஏ ஸ்கொயர் என்ன, ஏ வந்து 4, அப்போ என்ன வரும், 16 வருமா? அடித்தோன்னா 4×16, அப்போது ஆன்சர் இஸ் 4√3 m². இதான் ஆன்சர். கிளியர்? ஷல் வி மூவ்? ஓகே. ஆ, இது பாருங்க ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. அதே தான், சரியா? ட்ரையாங்கிள்னாலும் நம்ம வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ, எக்ஸ் ப்ளஸ் ஒய் xy டிவைடட் பை 100. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? டிக்ரீஸ்டு பை 20%, இன்க்ரீஸ்டு பை 20%, சரியா? அப்போ எக்ஸ் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா -20, இது இன்க்ரீஸ்டு பை 20, அப்போ இது என்ன வரும், 20 × 20 2×4 400, மைனஸ் வருமா? மைனஸ் தானே வரும், 2×4 0 0. ஸோ டிவைடட் பை 100, அப்போ என்ன வரும், இதுவும் இதுவுமே கேன்சல் ஆகிடும், இது என்ன வரும், அடித்தோன்னா 0 வரும், ஆன்சர் வந்து -4 வரும். -4னா 4% டிக்ரீஸ், 4% டிக்ரீஸ் தான் ஆன்சர். எஸ் எஸ், கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 20 times ஆஃப் இட்ஸ் ஹைட். அதாவது ஏரியாவுடைய, ட்ரையாங்கிளோடைய ஏரியா. ஏதாவது கிளியர் புரியலன்னா சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். இதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஒன்றுமே இதில் ஒன்றும் லாஜிக்லாம் கிடையாது. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண தெரிஞ்சால் போட்டுடலாம், அதனால தான் நான் இப்படி போகிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள், நான் நிதானமாக சொல்கிறேன், சரியா? த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 20 times ஆஃப் இட்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய 20 times ஆஃப் இட்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 20 times ஆஃப் இட்ஸ் ஹைட். ஓகே, இஃப் த சம் ஆஃப் த பேஸ் அண்டு ஹைட், பேஸ் அண்டு ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 60 cm சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப்
பேஸ் அண்ட் ஹைட் 60 சென்டிமீட்டர் ஃபைன் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹச் தான் கேட்டிருக்காங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ஆஃப் இன்ட்டு பிஹெச் சீக்வல் டு 20 ஹெச்ஆ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ஆஃப் இன்ட்டு பிஹெச் 20 ஹெச்ஆ அப்போ ஹச்சு ஹச்சு கேன்சல் ஆகுமா ஹச்சு ஹச்சு கேன்சல் ஆனால் பி நமக்கு கிடைக்குமா பி என்ன வரும் 40ஆ இந்த 2 வந்து இருக்கணும்னா 40 அப்போ பி 40 கிடைக்குதா அப்போ பி 40னா ஹச்சு வந்து என்னவாக இருக்கும் 20ஆ இருக்கும் அவ்வளோதான் 20 சென்டிமீட்டர் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் சர்க்கிள்குள்ளே போயிடலாமா ஸோ சர்க்கிள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சரியா சர்க்கிளுடைய ஏரியா என்ன ஐஆர் ஸ்கொயர் சர்க்கிளுடைய பெரிமீட்டர் என்ன 2r சர்க்கிளுடைய ஏரியா ஐஆர் ஸ்கொயர் இது வந்து 2r இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் இதுவே செமி சர்க்கிள்னா செமி சர்க்கிள்னா என்ன ஏரியா வந்து என்னது இந்த ஏரியாவில் பாதி அப்போ ஐஆர் ஸ்கொயர் பை 2 தான் செமி சர்க்கிளுடைய ஏரியா பெரிமீட்டர் அப்படின்றது என்னென்னா இந்த இது இது ஒரு பெரிமீட்டர்ன்றது இப்போ இது வந்து ஆறுனா இது ஒரு ஆறு இது வந்து என்னது இது வந்து 2r பாதி இது வந்து 2r பாதி இது ஒரு ஐஆர் அப்போ பெரிமீட்டர் அப்படின்றது என்னென்னா ஐஆர் ப்ளஸ் 2r இதுதான் சரியா இதில் வந்து நீங்கள் ஆறை காமனாக எடுத்தீங்கன்னா 5+2 ரைட்டா ஆர் ஐஆர் 2r எஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் பெரிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 88 அப்படின்னு சொல்லிட்டு பெரிமீட்டர்னா என்ன 2r சீக்வல் டு 88 சொல்லியிருக்காங்களா அப்போ நமக்கு தெரியும் பைனா என்ன 22/7 இன்ட்டு ஆர் சீக்வல் டு 88 இந்த 22 இதே அடிக்கலாம் 11 அடித்தோம்னா 2 11 22 சரியா அப்படி இருக்கிறதோட 22 அடிக்கலாமே 4 சரியா 4 இதை அடித்தோம்னா 2 அப்போ ஆர் சீக்வல் டு 7 ஆர் சீக்வல் டு 7 வட்டத்தின் வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா தான் கேட்டிருக்காங்க ஏரியான்றது என்னது ஐஆர் ஸ்கொயர் அப்போ ஏரியா சீக்வல் டு ஐஆர் ஸ்கொயர் பைனா என்ன பண்ணலாம் 22/7 இது வந்து என்னது 7 × 49 சரியா ஏன்னா 7 தான் 6 அடித்தோன்னா என்ன வரும் 7 × 49 அப்போ 22 × 7 என்ன வரும் 7 × 2 = 14 தப்புன்றமா 7 × 2 இங்கே தப்பு பண்ணுற ஓ 7 × 2 எஸ் 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 7 × 2 எஸ் நினச்சேன் ஆர் சீக்வல் டு 7 × 2 = 14 ஆர் வந்து 14 கரெக்டாக அப்போ என்னது ஐஆர் ஸ்கொயர் 22/7 இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் 14 × 14 வச்சுக்கோங்க 7 × 2 = 14 அப்போ என்ன வரும் 28 × 22 28 × 22 என்ன வரும் 2 × 16 1 × 2 = 4 8 × 2 = 16 20 21 2 × 2 = 4 1 5 2 4 5 6 616 இருக்கா எஸ் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருதா கலர் கிளியர் எஸ் வெரி குட் எல்லோரும் நல்லா அலர்ட்டாக இருக்கீங்களாட்டுக்க ஆ வெரி குட் வெரி குட் எல்லோரும் நல்லா அலர்ட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறேன் இப்படி தான் செக் பண்ணுவேன் அடிக்கடி சரியா வெரி குட் எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு ஓகே விச் இஸ் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க இது ஈஸியாக போட்டுடலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் டயாமீட்டர் டயாமீட்டர் கொடுத்தா நான் டயாமீட்டரில் பார்த்து ரேடியஸ் இது பாருங்கள் த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் வித் 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபைன் த சர்க்குபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் கேட்டிருக்காங்க சரியா த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள்
இது 10 சென்டிமீட்டர் லென்த்து இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன ஐஆர் ஸ்கொயர் இதுதான் சொல்லியிருக்காங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது பை ஆர் ஸ்கொயர் சரியா இதான் சொல்லியிருக்காங்க லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர் அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ 10 இன்ட்டு பி சீக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஆக்சுவலி கெனாட் பி டிட்டர்மைன் இது கண்டுபிடிக்க முடியாது சரியா ஏன்னா வேறு டேட்டாவும் இல்லை வி கெனாட் ஃபைண்ட் அவுட் த சர்க்கம்பரன்ஸ் ஏன்னா சர்க்கம்பரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ கெனாட் பி டிட்டர்மைன் விட்டுருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் பெரிமீட்டருடைய செமி சர்க்கிள் பார்த்தோமா என்ன பார்த்தோம் பையார் ப்ளஸ் டூ ஆர் சரியா பெரிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க 56 பையார் ப்ளஸ் டூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க டயமீட்டர் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க டயமீட்டர் வில் பின்னு கேட்டிருக்காங்க ஸோ டயமீட்டர் தானே வேணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலா சர்க்கம்பரன்ஸ் தான் பெரிமீட்டர் வேறு எதுவும் கிடையாது எதுக்கு சர்க்கம்பரன்ஸ் சர்க்கம்பரன்ஸ் தான் பெரிமீட்டர் சர்க்கம்பரன்ஸ் வேறையா சர்க்கம்பரன்ஸ் என்ன டி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆரா சர்க்கம்பரன்ஸ் டூ பை ஆர் சர்க்கம்பரன்ஸ் தான் டூ பை ஆர் ஓகேவா சரி இது என்ன பண்ணலாம் 56 ஈக்குவல் டு ஆரை காமன் எடுத்தால் என்ன வரும் பை ப்ளஸ் டூவா ஆர் டயமீட்டர் தான் அவங்க கேட்டிருக்காங்க வேறு என்ன பண்ணலாம் பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் 56 சென்டிமீட்டர் டயமீட்டர் வரைக்கும் கேட்டிருக்காங்க என்னது குடிக்கலாம் வைங்கல நான் குடிக்கிறேன் நான் குடிக்கிறேன் 56 ஆர் ஈக்குவல் டு 22/7 + 2 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லுங்கப்பா ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கப்பா எயிட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஆர் என்ன வரும் 22 + 7 = 14 டிவைடட் பை 7 அப்புறம் என்ன வரும் 56 ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 36/7 அப்போ என்ன வரும் 56 × 7 டிவைடட் பை 36 ஈக்குவல் டு ஆறு என்ன அடிக்கலாம் 25 28 கரெக்டா 28 என்னட்டு சொன்னால் 18 14 9 ஏன் தப்பு பண்ணுறணும் பி டூ வர தானே நம்மளா ஒன் செகண்ட் ப்ளீஸ் பதினேழு 70 70 7 = 28 ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது தப்பு பண்ணுறனா பாருங்கள் ஏன் தப்பு பண்ணியிருக்கேனா ஃபார்முலா கரெக்டு தான் பெரிமீட்டர் தானே கேட்டிருக்காங்க பையார் டூ ஆர் தான் ஆரை காமன் எடுத்தால் பை ப்ளஸ் டூ சார் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்கல்ல இல்லை டயமீட்டர் தான் கேட்டிருக்காங்க டயமீட்டர் தான் கேட்டிருக்காங்க டயமீட்டர் வேணால் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் இல்லையா டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்களா டயமீட்டர் வில் பி தான் கேட்டிருக்காங்கம்மா இந்த பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் தான் 56 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ டயமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓ அப்படியா ஆமாம் அச்சா
கொஸ்டின் சரியாக படிக்காமல் கரெக்ட் 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 அவங்க டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வெரி குட் வெரி குட் சார். கொஸ்டின் சரியாக படிக்கல. த பெரிமீட்டர் ஆஃப் ஏ செமி சர்க்கிள் ஆஃப் 56 டயமீட்டர் வில் பி எஸ் 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 56 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட அரை வட்டத்தின் சுற்றளவு. தமிழ்லேயே கூட படிச்சிருக்கலாம். எஸ் 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 இது டைரெக்டாக ஈஸியாக போடலாம். ஸோ பெரிமீட்டர் சீக்வல் டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஃபை ப்ளஸ் டூ. ஸோ ஆர் டி டயமீட்டர் வந்து 56னா ஆர் வந்து என்ன இருக்கும் 28. ஓகேவா? பை வந்து 22/7 ப்ளஸ் டூ. ஸோ அப்போ என்ன வரும் 28. இது வந்து என்னது 36/7 ஏழுனாக்கா 28. 36 நாளா ஆறுனாக்கா 24. 144 36 × 4 நான் 3 12 ஆறுனாங்க 24. ஸோ 144 தான் ஆன்சர். கரெக்டா? எஸ் வெரி குட். ஓ அதான் பிரபாகரே சொல்லியிருக்காரு, பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்கண்ணே. டயமீட்டர் இஸ் கிவன். எஸ் 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 வெரி சாரிம்மா, கொஞ்சம் அவசரத்தில் கொஸ்டினாக ஆர்வமாக சீக்கிரம் படிச்சிட்டேன். வெரி சாரிம்மா. ஓகே லாஸ்ட் கொஸ்டின், இதோட முடிச்சுக்கலாம், சால்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இதோட இது இந்த கொஸ்டின் போட தெரியுமா உங்களுக்கு? சரி இதுவரைக்கும் நடத்துனதெல்லாம் புரிஞ்சதில்ல, கிளியர் தானே? 23 பேர் இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லிடுங்க, இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சம் தான் இருக்குது, அது இதே மாதிரி தான், நீங்களே போட்டுருவீங்க. இது வரைக்கும் நடத்துனது கிளியரானு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. நிதேஷ், ராமச்சந்திரன், ஜெயகணேஷ், அருள்மொழி அம்மு. ஓகே 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 வெரி குட் வெரி குட் வெரி கிளியர் சார். பிரபாகர் இயேசு, பிரபாகர் இயேசு. நான் தான் அங்கேயும் கொஸ்டினை மாற்றி படிச்சிடுறேன். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, நானும் ஸ்பாட்டில் தான் ஆன்சர் பண்ணுறேன், அதுதான் விஷயம். நான் கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வரல, அதனால தான் கொஞ்சம் நானும் போட்டு பார்த்துட்டு வந்தேன்னா கரெக்டாக இருக்கும், கான்ஃபிடென்ட் தான். அதனால தான் இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் ஆகிடுது, வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப நாள் ஆயிருக்கும், அதனால தான். சரியா? ஓகே இங்கே பாருங்கள், என் பஸ் ரீச்சஸ் 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்மா. ஒரு பஸ்ஸு வந்து 44 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. சரியா? 44 கிலோமீட்டர் பஸ் ரீச்சஸ் 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 ஹவரில் போயிடுது, புரியுதா? 1 ஹவரில் போயிடுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 44 கிலோமீட்டர். இந்த டயமீட்டர் ஆஃப் த வீல், டயமீட்டர் ஆஃப் த வீல் வந்து பார்த்தீங்கன்னா, டயமீட்டர் ஆல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் திஸ் ப்ராப்ளம் சார். கண்டிப்பாக கொஸ்டினை டக்குன்னு அவசரத்தில் படிக்கிறது, அந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லையா, எல்லாத்துக்குமே வரும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரியா? அப்போ டயமீட்டர் ஆஃப் த வீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வீல் எத்தனை தடவை சுற்று, இந்த 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 44 கிலோமீட்டரை 1 ஹவரில் கடக்கிறோன்னா இந்த வீல் எத்தனை தடவை சுற்றி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்களேன், இப்போது இந்த வீல் ஒரு தடவை சுற்றுச்சுன்னா, இந்த வீல் ஒரு தடவை சுற்றுனா எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்துருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த வீலோடைய ஏ வந்து இதான் ஏ இதான் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இல்லைனா இதான் டச் ஆகுது, இந்த பாயிண்ட் தான் டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திரும்பியும் இது சுற்றி ஒரு கிளாக் வயசில் சுற்றுன்னு வச்சுக்கோங்க, திரும்பியும் சுற்றி இதே பாயிண்ட் வரணும் அப்படின்னா அது அது எவ்வளோ கோடு விழுந்திருக்கும். ஒரு வீல் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, இதான் ஏன்ற பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, திரும்பியும் இந்த ஏன்ற பாயிண்ட் வர்றதுக்கு அந்த வீல் ஒரு தடவை சுற்றினா எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம், எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இதோடைய 2/r-ஆ இதோடைய 2/r தானே அது எஸ் அப்ப 2/r என்ன அதோடைய பெரிமீட்டர் தான் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க அதை கட் பண்ணி அது பெரிமீட்டர் தான் இந்த பாயிண்ட்க்கு திரும்பி வரணும்னா அது டோட்டலா அதோடைய பெரிமீட்டர் டிஸ்டன்ஸ் கடந்துறோம் பெரிமீட்டர் என்ன 22/7 இன்டு 6ன்றது என்னது 1.4 மீட்டர் அதுல பாதி எவ்வளவு 1.4 ல பாதி எவ்வளவு ஓகே சோ 0.7 மீட்டர் 1ல பாதி வந்து பாத்தீங்கன்னா 1.4 ல பாதி வந்து பாத்தீங்கன்னா 0.7 மீட்டரா 0.7 எழுதலாமா மீட்டர் உங்க இதுல கேட்டிருக்காங்க கிலோமீட்டர் ஒன்னர் நமக்கு டயாமீட்டர் அது மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஓகே 0.7 மீட்டர் நான் இப்படி எழுதிக்கிறேன் ஈஸியாக கால்குலேஷனுக்காக 0.7 மீட்டர்னு எழுதாமல் 7/10 எழுதுகிறேன் சரியா ம் 7/10 எழுதிக்கிறேன் சரியா கால்குலேஷனுக்காக ஓகே அடிச்சோன்னா 7 அடிச்சிடலாம் இதே அடிச்சோன்னா 10 இதே அடிச்சோன்னா 5 இது என்ன பண்ணலாம் 5×20 ப்ளஸ் எகெயின் 20 4.4 ரேடியஸ் வந்து 4.பெரிமீட்டர் வந்து 4.4 மீட்டர் வருமா அப்போ எவ்வளோ கிடக்குதுன்னா 4.4 மீட்டர் கிடக்குது ஓகேவா ஸோ அப்போ பெரிமீட்டர் வந்து என்னென்னா 4.4 மீட்டர் அப்போ ஒரு தடவை வீல் சுற்றுச்சுன்னா 4.4 மீட்டர் கடந்துருது அப்போ எத்தனை வாட்டி சுற்றுனா 44 கிலோமீட்டரை கடக்கும் எத்தனை வாட்டி சுற்றணும் அப்போது 44,000 கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றோம்னா எவ்வளவு இன்ட்டு 1,000-ஆ அப்போ எவ்வளவு 44,000 மீட்டர் டிவைடட் பை 44,000 மீட்டர் ஒரு வாட்டி வீலு சுற்றுச்சுன்னா 4.4 மீட்டர் போகும் 4.4 மீட்டர் போகும் ஸோ அடிச்சோன்னா எவ்வளோ வரும் இதை வந்து என்ன பண்ணலாம் டிவைடட் பை 10னு போட்டோம்னா மேலே 10 வரும் ஸோ என்ன வரும் 10,000 வருமா அடிச்சோன்னா அப்போ 10,000 வாட்டி அந்த வீல் சுற்றணும் புரிஞ்சா இது யாருக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் 23 பேர் இருக்கீங்க இது யாருக்கு புரியலைன்னு மட்டும் சொல்லுங்கள் டக்குன்னு மெஜாரிட்டி புரியலைன்னா நான் சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் புரியல சொல்லுங்கள் ஹரிஹரனுக்கு புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் யாருக்காவது புரியலைனாலும் சொல்லுங்க நான் சொல்றேன் சரி ஓகேம்மா இதோடைய கண்டினியூஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு 2D தான் பார்க்குறோம் சரியா இதே கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம் சரியா டைம் ஆயிடுச்சு ஓகே இந்த கண்டினியூஸில் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து நான் டெலகிராமில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதே மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள் கிளியர் ஓகேவா ஓகே எல்லாத்தையும் கிளியர்னு சொல்லியிருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் புரியலன்னு சொல்லியிருக்கீங்க மறுபடிக்கும் இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள் அப்பையும் புரியலனா இதே சம்ம நம்ம நாளைக்கு சால்வ் பண்ணி இதோடய கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கும் 2D தான் நாளைக்கும் மென்சுரேஷன் 2D தான் சரியா நாளைக்கும் மென்சுரேஷன் 2D தான் 8:30 சரியா பைம்மா தேங்க்யூ நான் மட்டும் வேற வேறமா கரெக்டாக பிரச்சனை
மேடம். அண்ணா கடை பெரிய கடை.